சிதம்பரம் நடராஜர் கோவிலின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ய சென்ற இந்து சமய அறநிலையத்துறையின் குழுவுக்கு தீட்சிதர்கள் ஆட்சேபம் தெரிவித்து அனுமதியை மறுத்துவிட்டனர். புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலை பொது தீட்சிதர்கள் நிர்வாகம் செய்து வருகின்றனர். இந்த கோவிலின் வரவு செலவு கணக்குகளை இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜோதி தலைமையிலான குழுவினர் 2 நாட்கள் ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. 2014 முதல் தற்போது வரையிலான கோயில் வரவு செலவு கணக்குகள் மற்றும் தணிக்கை அறிக்கைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று கடிதமும் அனுப்பப்பட்டது. இதற்கு தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பினர். ஆனாலும் கோவிலில் ஆய்வு நடத்த அதிகாரம் இருப்பதாகவும் இதற்கு தீட்சிதர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக்கொண்டது. அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ஜோதி தலைமையிலான குழுவினர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றனர். ஆனால் இதற்கு தீட்சிதர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தீட்சிதர்கள் தனி சமய பிரிவினர் என்று குறிப்பிட்டு கோயிலை நிர்வாகம் செய்ய கடந்த 2014 உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை சுட்டிக்காட்டி சட்டப்படி அதிகாரிகளால் ஆய்வு நடத்த முடியாது என்று அவர்கள் கூறினர். புகாரின் நகல் தங்களிடம் கொடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட தீட்சிதர்கள் தரப்பு அவ்வாறு செய்யாமல் ஆய்வு நடத்த முடியாது என்று கூறினர். கோயிலுக்குள் அதிகாரிகள் தன்னிச்சையாக தணிக்கை செய்ய முடியாது என்று அண்மையில் உயர்நீதிமன்றம் கூறியதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். தனி சமய பிரிவினர் என்று தீட்சிதர்களின் நிர்வாகத்தையும் சபாநாயகர் கோவிலில் தீர்ப்பளித்துள்ளதால் அது இறுதியாக்கப்பட்டதால் HRNC ஆக்ட் சட்டம் பிரிவு 107 கீழ் மற்ற பிரிவுகள் எதுவும் HRNC சட்டத்தில் உள்ள மற்ற எது பிரிவு எதுவும் தீட்சிதர்கள் நிர்வாகத்திற்கு பொருந்தாது என்று எங்கள் சட்ட நிலைப்பாட்டை ஏற்கனவே நன்கு தெரிவித்தோம். மீண்டும் அந்த ஆய்வுக்குழுவிடம் தெரிவித்தோம். கோயிலுக்கு என்று 200 ஆண்டுகளாக தனி சட்டம் இருப்பதாகவும் அதற்கான பதிவேடுகள் நகைகள் கணக்குகள் வைத்திருப்பதாகவும் தீட்சிதர்கள் தரப்பில் தெரிவித்தனர். கோயில் நிலங்களை பற்றி நன்கு அறிந்திருந்தும் திரும்ப அது பற்றிய விவரங்களை கேட்பதும் தவறு என்று குறிப்பிட்டனர். ஆய்வுக்குழுவினர் வேண்டுமானால் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என்று சில தீட்சிதர்கள் கூறினர். ஆய்வு செய்ய அனுமதி மறுத்ததையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆய்வுக்குழுவினர் கோயில் வளாகத்திலேயே கூடி ஆலோசனை நடத்தினர். இதுபற்றி அரசு முடிவெடுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.